ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி செஃப். நீ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறனா, ஈஸியான டேஸ்டியான சிக்கன் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிக்கா செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். கியூப் கியூப்பாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மேரினேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எம்டி பவுல் எடுத்துருக்கேன். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ், சால்ட். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உள்ள சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டோம். நம்ம சிக்கன் ஊறிட்டுருக்கு. செகண்ட் மேரினேட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹங்கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹங்கர்னால் தயிரில் தண்ணி இல்லாத தயிர் தான், அதுக்கு பேர் தான் ஹங்கர்ட். அது எப்படி செய்யறதுன்னா, ஒரு காட்டன் துணியில் தயிர் ஊற்றி ஹைட்டான பிளேஸில் கட்டி விட்டோம்னா தனி தனியாக போயிடும், நம்மளுக்கு ஹங்கர் கிடைச்சிடும். ஆனால் நம்ம செய்யறதுக்கு ரெண்டு நேரத்துக்கு முன்னாடியே இது செஞ்சு வச்சிடணும். இப்போ ஹங்கர் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜீரா பவுடர், கசூரி மேத்தி, இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டு ஆயில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதோட அளவெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உள்ளே கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் மேக்னேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ரெண்டு மணி நேரம் மேக்னேட் ஆயிருச்சு. இப்போ ஸ்கூவர்ஸில் குத்திக்கலாம் சிக்கனை.
உங்களுக்கு சர்வருக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டவ்வில் கொஞ்சம் சூடு பண்ணி சொருகிக்கோங்க, ஈஸியாக போகும். இதே மாதிரி மீதி இருக்கிறத சொருவிக்கலாம். இப்போ திக்கா செய்யறதுக்கு தவா எடுத்திருக்கேன், அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தவா சூடாயிடுச்சு, இப்போ திக்கா ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஒரு சைடு வேகவிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச டிக்காவை 2 மினிட்ஸ் நெருப்பில் கட்டிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்திக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.